ஜெய்யோட லவ்வால தான் சினிமா வாழ்க்கை பாரா போச்சா. ஃபர்ஸ்ட் டைமா மனம் திறந்த அஞ்சலி. தமிழ் சினிமாவில் பலரோட கனவு கன்னியா வளம் வர ஆக்ட்ரஸ் தான் அஞ்சலி. நல்ல ஒரு ஹோம்லி கேர்லியான ஃபேஸ், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் பின்னி எடுக்கிற நடிப்பு, ரொம்பவே அசாத்தியமான திறமைன்னு தனித்துவமான குரலும் சிரிப்புனும் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனோம்னா இவங்க ஒரு அண்டர்ரேட்டட் ஆக்ட்ரஸ்னே சொல்லலாம். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியே நிறைய ஆட் ஃபிலிம்ஸ்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க அஞ்சலி. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு 2007 டைரக்டர் ராம் டைரக்ஷன்ல கட்டுறது தமிழ் படத்துல வாய்ப்பு கிடைச்சது. இதெல்லாம் அஞ்சலி ஜீவாவோட ஜோடி சேர்ந்து நடிச்சு சினிமாவில கால் பதிச்சாரு. இந்த படத்துல ஆனந்தி அப்படின்ற கேரக்டர்ல அவங்க வெளிப்படுத்தின நடிப்பு பலராலையுமே பாராட்டப்பட்டுச்சு. இந்த படத்துல அசாத்தியமா நடிச்சது, தன்னோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே மக்கள் மனசுல நின்ன பிரபலங்கள் வரிசையில இவங்களுமே இணைஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் யங்ஸ்டர்ஸோட மனசுல ஆனந்தி அப்படின்ற கேரக்டர் நீங்க இடம் பிடிச்சிருக்க ஒன்னாதான் இருக்கு. அதுக்கப்புறமா 2010 அங்காடி தெரு படத்துல கனி அப்படின்ற கேரக்டர்ல ரொம்ப சிறப்பாவே நடிச்சிருந்தாங்க. அஞ்சலியோட ஃபர்ஸ்ட் ரெண்டு படமே அவங்களோட நடிப்புக்கு தீனி போட்ட படம்னே சொல்லலாம். இந்த ரெண்டு படத்துக்காகவுமே பிலிம் ஃபேர் அவார்டையும் அஞ்சலி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து இவங்க எங்கேயும் எப்போதும், கலகலப்பு, மங்காத்தா, ரெட்டை சுழி, சேட்டை, வத்திக்குச்சி, இறைவி, மாப்பிள்ளை சிங்கம்னு பல படங்கள்ல நடிச்சாங்க. இவங்க தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு மொழி படங்களையும் நடிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலையில ரீசெண்டாவே ஆக்ட்ரஸ் அஞ்சலியும் ஆக்டர் ஜெயும் லவ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி பல கிசு கிசெல்லாம் சோசியல் மீடியால பரவச்சு. அதுக்கு ஏத்த மாதிரி பலூன் அப்படின்ற படம் ப்ரொடியூசர் நந்தகுமார் ஒரு பேட்டியப்போ அஞ்சலி கிட்ட படத்தோட சீனை சொல்றப்போ அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டாரு டைரக்டர் சினிஷ். உடனே ஜெய்க்கு பயங்கர கோவம் வந்து நீங்க எப்படி அவங்கள பேரை சொல்லி கூப்பிடலாம், மேடம்னு கூப்பிடுங்கன்னு கண்டுபடி சத்தம் போட்டிருந்தார். அதுக்கப்புறமா அடுத்த நாளே இவங்க ரெண்டு பேருமே எதுவும் சொல்லாம படத்துல இருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எப்படியோ ஜெய்யும் அஞ்சலியும் வச்சு படத்தை ஒரு வழியா முடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில பேட்டி ஒன்ல கலந்துகிட்ட அஞ்சலி கிட்ட ஜெய்யோட தண்ணி குடித்தனம் பத்தியும், அவராலதான் உங்க சினிமா வாழ்க்கை பாழா போச்சு அப்படின்ற விமர்சனம் பத்தியும் கேள்வி கேட்டாங்க. இதுக்கு பதில் சொன்ன அஞ்சலி, நான் காதலிக்கிறேன்னு எப்பவுமே எங்கேயுமே சொன்னது கிடையாது. எனக்கு சினிமாவில நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதனால என்னை பத்தி எழுதுறவங்க யாரை வச்சு எழுதணும் அப்படின்றத அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. ஆனா அதை பத்தி நான் பேசினதும் இல்ல, பேச போறதும் இல்ல, இது மாதிரியான விஷயத்த நான் பண்ணவே இல்லை அப்படின்றத அதை பத்தி நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அஞ்சலி ஃபால் அப்படின்ற வெப்சீரிஸ்ல நடிச்சிருக்காங்க. இதுல எஸ்பிபி சரண், சோனியா அகர்வால், சந்தோஷ் பிரதாப், நமிதா கிருஷ்ணமூர்த்தி, தலைவாசல் விஜய், பூர்ணிமா பாக்யராஜ்னு பல பிரபலங்கள் நடிக்கிறாங்க. தற்கொலை முயற்சிக்கு அப்புறமா 24 மணி நேரம் நினைவே இல்லாத ஒரு இளம்பெண்ணோட கதையை மையப்படுத்தி இந்த ஃபால் படம் உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. சித்தார்த் ராமசாமி தான் இந்த ஃபால் சீரீஸ்க்கு ஒளிப்பதிவு பண்ணி டைரக்டும் பண்ணிருக்காரு. அஜேஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. கிஷன் சி ஷில்லியன் படத்தொகுப்பு பண்ணிருக்காரு. சோ நாளைக்கு இந்த சீரீஸ் ஹாட் ஸ்டார்ல டெலிகாஸ்ட் ஆக இருக்கு. சோ இந்த சீரீஸ் மூலமா அஞ்சலிக்கு மறுபடியும் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு கம்பேக் அமையும்ன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அஞ்சலியோட சினிமாஸ்லேயே அவங்களோட எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்மையில் நாமக்கல்லில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஏற்பாட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு தீவிரமாக கவனிக்கப்பட்டது. ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களை தொடர்ச்சியாக சந்தித்து ஆலோசனைகளை நடத்தி வருகிறார். எனினும் தொண்டர்கள் ஆதரவு தனக்கு இருப்பதாக கூறி வரும் ஓபிஎஸ் ஏன் இன்னும் பொதுக்கூட்டங்களை நடத்தி தொண்டர்களை சந்திக்காமல் இருக்கிறார்? பொதுவெளியில் தனக்கு ஆதரவில்லை என்பது அம்பலமாகிவிடும் என்பதாலேயே ஓபிஎஸ் கூட்டங்களை நடத்தாமல் பின்வாங்கி வருகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில்தான் அடுத்த கட்டமாக தொண்டர்களை திரட்டி பிரம்மாண்ட கூட்டங்களை நடத்த திட்டமிட்டு வருகிறாராம் ஓபிஎஸ். அதை பொதுக்கூட்டங்களாக இல்லாமல் மண்டல அளவிலான மாநாடுகளாக நடத்தலாம் என்றும் ஓபிஎஸ் திட்டமிட்டுள்ளாராம். அதன்படி சென்னை, கோவை, மதுரை, நெல்லை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட இடங்களில் அதிமுக மண்டல மாநாடு நடத்த ஓபிஎஸ் அணியினர் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. 5 அல்லது 6 இடங்களில் நடைபெறும் இந்த மண்டல மாநாடுகளில் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆதரவாளர்களை திரட்டி கொண்டு வந்து தனது செல்வாக்கை காட்ட வேண்டும் என ஓபிஎஸ் விரும்புகிறாராம். 2024 தேர்தல் பேச்சுகள் தீவிரமாக தொடங்கியுள்ள நிலையில் இதுதான் நமக்கான நேரம், நம் முழு பலத்தையும் காட்ட வேண்டும் என கூறி இந்த மண்டல மாநாடுகளுக்கு பொறுப்பாளர்களை நியமிப்பது பற்றிய ஆலோசனையில் இறங்கியிருக்கிறாராம் ஓபிஎஸ். உச்சநீதிமன்றத்தில் அதிமுக பொதுக்குழு வழக்கு இன்னும் 2 வாரத்தில் விசாரணைக்கு வருவதால் தீர்ப்புக்கு பிறகு இந்த மாநாடுகள் அடுத்தடுத்து நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. மண்டல மாநாடுகளுக்கான அறிவிப்பை ஓ பன்னீர்செல்வமே விரைவில் அறிவிப்பார் என்றும் அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். அதிமுகவில் ஓபிஎஸ் இபிஎஸ் இடையே மோதல் நிலவி வரும் நிலையில் இபிஎஸ் க்கு போட்டியாக மாநாடு நடத்த ஓபிஎஸ் திட்டமிட்டு வருவதால் அரசியல் களத்தில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளன.